டேய் உனக்கு வெக்கமா இல்ல ஏன் வெக்க பண்ண இந்த காலத்து இளங்க பூரா வெக்க மானம் சூடு சொர்ண எல்லாம் பேங்க்ல பிக்சர் பாஸ்ல போட்டு வச்சிருக்கானுங்க அதனால நாங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பற இல்லப்பா டேய் உனக்கு மெட்ராஸ்ல ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து வச்சிருக்கேன் நீ பேசாம நிக்கப் போறப்ப நான் போக முடியாது சாகுற வரைக்கும் படிச்சிட்டே தான் இருப்பேன் நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கயோ போயிட்டு இருக்கு நான் அவங்க பாதையில போயிட்டு இருக்கேன் தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க ஒரு சில்லற காசு 500 ரூபாய் தந்தா கொடுங்க செருப்பு பிஞ்சிரும் சில்லற காசு உனக்கு 500 ரூபாயா ஏண்டா இப்போ என்னமோ சொன்னீங்க விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு போ ரைட் थैंक यू புள்ளைய மட்டும் எலட்டு பெத்து போட்டுருங்க காசு கேட்டா நொல்லேனுங்க போங்கடா மூதவீங்களா எங்க படுத்துறந்த ராத்திரி சை இந்தா எவ்வளவு வேண்டா சை இந்த கிரமத்துக்கு எங்கையில குடுக்குற குரங்கட எது குடுப்பாங்க வேண்டா ஹாய் பாப்பா மணி என்ன ஏண்டா ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி கிடையாதா காலேஜ்ரா ப்ரொபசர் நம்மள என்ன நினைப்பாரு படிப்பே வராதானே இவ்வளவு கரெக்ட்டா கீப் அப் பண்றான் அதனால தான் இந்த காலேஜ் மதிக்கறாங்க டேய் அட ஊர டெல்லி வரதானே ஏண்டா நாங்க வந்த கப்புறம் மம்மி ஒன்னு குழப்பலியே மைண்ட் கேட்டா மெயின் பண்ற இல்ல ஸ்டெடியா இருக்க இல்ல இந்த பர்றா கல்யாணம் கல்யாணம் சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத பின்னாடி பிரச்சனை ஆயிடும் டேய் அறிவு கிட்டவனே அவன் என்ன சைல்டா அப்படினா குழந்தையான்னு கேக்குறேன் இங்கிலீஷ்ல பேசுற அட விடுறா மேட்ருக்கு வா முதல்ல அவன் கல்யாணம் பண்ணிடுவானா அக்கம் பக்கம் ஊர் வளத்துல பாத்து இல்லையா அதெல்லாம் பண்ண மாட்டான்டா இல்லப்பா கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா எது கல்யாணம் பண்ண போறியா ரைட்டா இனிமேல இந்த சாவகாசம் தேவ இல்ல பிரின்சிப மாத்து டேய் உட்காரா இனிமே தான பஞ்சாயத்து ஆரம்பம் ஓ அதுக்கு தான் மரத்து கீழ பெஞ்சில உட்கார்ந்திருக்கமா ஆரம்பிப்பா நான் ஒரு பொண்ண பார்த்தடா ஏவ அவ நிஜமா சொல்றடா அந்த மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்லடா அவ்வளவு கொடூரமா இருக்க டேய் சும்மா இருங்கடா மூட கெடுக்காதீங்க நிஜமா ஒரு தேவதடா இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ இந்த பூமிக்கு அவ ஒரு பொக்கிஷம்டா ரொம்ப பேசுறான்ப்பா என்ன கதை கவிதைன்னு ஓவரா போற இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓவரா பேசுனதுல பாதி பேர் தண்ணி இல்லாம தத்தளிச்சிருக்கான் மீதி பேர் தண்ணியை போட்டு தடுமாறி செத்துறான் ஜாக்கிரதை தருசாயி செத்துறாங்கன்னு சொல்லு அப்ப உங்களுக்கு லவ் வந்துருச்சுங்கறியா இதான் லவ்வா நண்பா ஆமா நண்பா இதான் லவ் தைரியமா லவ் பண்ணு சூப்பரா இருக்கும் இவனுங்க பேச்சலாம் கேட்காத டேய் மூடு உன் லவ் பத்தி என்ன சொல்றியா இன்னும் ஒரு வாரத்துல உன் லவ் பைபாஸ் வழியா பிச்சிட்டு போகல என் பேரை மாத்திக்கறேன்டா அந்த உன் தலையெழுத்த மாத்த முடியாது அந்த பொண்ணு பேர் என்ன ஊர் என்ன அட்ரஸ் என்ன ஏதாவது தெரியுமா எதுவும் தெரியாதுடா அப்ப கன்ஃபார்ம்டா லவ் தான்டா எப்படி சொல்ற காதலுக்கு கண்ணிலன்னு எப்பவோ ஒரு கூடன் சொல்லிட்டு போயிட்டான்ல யாருனே தெரியாம ஒரு பொண்ண எப்பற லவ் பண்ண வாளு அவ யாருக்கு ஃப்ரெண்ட் கவலையே படாத இந்த மேட்டர் வச்சே லிங்க் பண்ணிரலாம் வர்ற ஆளுங்க ப்ரொசீஜர் மெயின்ட பண்ணுங்க ஹாய் அசோக் இவன் என்னோட ஃப்ரெண்ட் பேர் விஜி ஹலோ ஹாய் ஸ்கூல்ல இருந்தே லவ் ஆமே ஆமா ஆல் தி பெஸ்ட் थैंक यू சரி சரி வா நம்ம போலாம் ஏய் நில்லு என்ன எங்களை எல்லாம் பார்த்தா கூட்டத்துல குரங்கு மாதிரி இருக்கா எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா காலேஜ்ல இருக்க மாட்ட ஏதோ உன் பின்னால லோலோன்னு அலையறனால விடுறோம் பி கேர்ஃபுல் ஏய் நான் சொல்லல இன்னாரோட சித்தப்பா பசங்கன்னு அதுல பெருசு இதுதான் ஏய் என்ன ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்னடா சொல்லி வை பெண்கள் வந்து பூ மாதிரி மென்மையா தான் டீல் பண்ணனும் எக்ஸ்கியூஸ் மீ எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க வேணா அவாம பண்ணிக்கோங்க மென்மையா இருந்தா போடா என் கோந்து மை நேம் இஸ் மாணிக்கம் பிஏபிஎல் பிஏபிஎல் அது ஆர்ட்ஸ் காலேஜ்லயா சட்டப்படி லா காலேஜ்ல தான் படிக்கணும் சட்டத்துல உள்ள ஓட்டையில பயன்படுத்தி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன் நீ என்னடா சும்மா இருக்க ஓம்பங்கு கேதா சொல்லு ஐ அம் நாதன் பிஏ சயின்ஸ் படிக்கிறேன் என்னது பிஏ சயின்ஸா சயின்ஸ்னா ஆராய்ச்சி தானா சோ பிஏ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நாங்களா சொல்லிட்டோம் நீ மட்டும் என்ன சொல்லு நான் யார்ட்டயும் சொல்லணும்ங்கற அவசியம் இல்லடா ஜெனரலா சொல்றேன் கேட்டுங்க என் பேர் மதன் புடிச்ச பொண்ணுங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் லென்த்தா மன்மதன் கூப்பிடுவாங்க ஐ ஆம் ஸ்டடிங் ப்ரிபொசிஷன் டிபொசிஷன் காம்போசிஷன் ரயில்வே செஷன் போலீஸ் செஷன் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு எத்தனையோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பட் சேர்க்க சரியில்லைனால சைன் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன் சார் பேச மாட்டாங்களா அது அவர்கிட்டே கேளு நான் மூணாம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கேன் கோல் போட்டாயா சட்டையை விடுற அவஞ்சிட்டே எங்களுக்கு ஏதா இருந்தாலும் சைட்டு அங்கேயே சொல்லு சும்மா காலேஜ் வந்து போயிட்டு இருக்கங்க என் பேரு வெற்றிவேலுங்க பரவாயில்லையே நீங்களாவது உண்மை பேசுறீங்களே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கள மாதிரி எல்லாம் போய் பேச தெரியாது எனிவே ஐ அம் விஜி நான் இன்னில இருந்து காலேஜுக்கு 4 நாள் லீவு இந்த கண்டாவை எல்லாம் பார்த்துட்டு என்னால ஜீர்ணிக்க முடியாது ஆள விடுங்க
அங்கல பேரை சொன்னா புடிச்சிங்க சொன்னாளா உன் பேரை சொல்லி புடிச்சிங்க சொன்னா பாத்தியா அங்க லவ் ஒக்கட் ஆயிச்சுடா அத விடுடா நம்ம ஊரு பேரு தராதரம் எல்லாத்தையும் பத்தி சொல்லி அவட கைய கொடுத்தோம் அவ யாருக்காவது கை கொடுத்தாளா அவனுக்கு மட்டும் தான கொடுத்தா அங்கேயே கைக்கு கை பாஸ் ஆயிருச்சுடா டேய் நான் என் அனுபவத்துல சொல்றேன்டா சு உன் அனு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன சொல்ல வர்ற அட உடுடா அவ உண்மை சொன்னான் அதனால தான் அவ இவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டா டேய் அப்படியே புடிச்சு தூக்கி விட்டுனு வச்சிருக்க கீழ மண்டை சதறி செத்து போவ நீ உண்மை சொன்னனால லவ் பண்ணாளா எமட்டா சொன்னா உங்களுக்குதா இந்த பார் இந்த காலத்து பொண்ணுங்கலாம் ஃபிலிம் காட்டணும் ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசணும் 100க்கு 10 வட்டிக்கு பணத்தை வாங்கி பாக்கெட்ல தெரியற மாதிரி வைக்கணும்டா அப்பதான் எந்த பொண்ணு பிக்கப் ஆவாளுக்கு தெரிஞ்சுக்கங்க பெரிய மேதாவி மாதிரி பேசாத மேதாவி நிறுத்துறியா காதலுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடானா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க டேய் நான் சொல்றேன்டா பொதுவா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேனா டேய் ஏன்டா ஏன் இந்தியாவுல தமிழ்நாடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அது ஏன் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிற இப்ப என்ன சொல்ல வர நீ நீ என்ன மூளை வந்த மாதிரி கத்துற ஆமாடா மூளை தான என்னடா சொல்ற நீ நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல அவன்கிட்ட பேசிக்கிறேன்டா அப்ப கரெக்ட்டா பேசுறா டேய் தமிழ்நாட்டுல உன் பேரை சொன்ன பொண்ணுங்க ரொம்ப கம்மி அப்படி ஒருவேளை சொல்லி இருந்ததுன்னா அதெல்லாம் டம்மி ஆனா உன் ஆள் இருக்காளே ஒரு 10 15 ஆப்பிள மிக்ஸில போட்டு அடிச்ச மாதிரி குளகுளன்னு இருக்கா சரி அவ எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கா அட்லீஸ்ட் நீ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகத்துலயாவது போய் அவளை பிடிக்க பார் அது சரிடா என் லவ் எப்படி அவகிட்ட சொல்றது அப்படி கேளு நான் சொல்றேன் நீ சொல்றியா காதல பத்தி உனக்கு என்ன தெரியும் டேய் யார பாத்தறா காதல பத்தி தெரியுமான்னு கேக்குற காதல அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் எல்போடுறா ஒரு ஸ்டூடண்ட லவ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங்கா நான் லவ் பண்றது யார் தெரியுமா ஒரு டீச்சர் ப்ரொபோசர் பால்வாடி டீச்சரா அத பத்தி நானே கவலைப்படல நீ ஏன் கவலைப்படுற ஏன் அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா இப்ப தெரிஞ்சு போச்சு அவ 5 ஆம் கிளாஸ் ஏன்டா ஏன் கொஞ்சம் பேசாம இரு சரி பேசு எல்கேஜி நீ எங்கேஜி டீச்சர் 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 நான் உங்களுக்காண்டி என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா சங்கு சங்கா என்ன சங்கு மயான சங்கு கிட்டத்தட்ட 2000 பணத்துக்கு ஊதுனது இந்த சத்தத்தை கேட்டு அம்புட்டு பண்ணி சொர்க்கம் போனதாக ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க உங்க மேல இருக்க பாசத்தினால சாவு வீட்டுல ஊதிக்கிட்டு இருக்கும் போதே திருடிச்சு வந்துட்டேன் சங்குக்கார என்னை கையங்களும் பிடிக்கிறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு இதை வாங்கிக்கங்க பிடிங்க அட நீங்க வாங்குங்க வாங்கி காதல வச்சு பாருங்க அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போற மாதிரியே இருக்கும் புடிங்க புடிங்க வைங்க 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 டீச்சர் கேக்குதா 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 கேக்குதியா அத்தி ஐயோ காணா போன கண்ணைசல இங்க இல்ல இருக்கு ஏண்டா சங்க குடுக்குறேனே குண்டு வச்சு கொல்லவா பாக்குற ஒண்ணு எப்படி சொன்ன கதையில கடைசி கடத்துல எதே மறைச்ச மாதிரி இருக்கு பெரிய டைட்டானிக் அதை சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு விளக்கம் கேட்டு இருக்காரு விளக்குமாறு பிஞ்சிடும் மறுபடியும் அதையும் நியாபகப்படுத்துறாங்களே ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ என் காதலுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா நான் சொல்றேன்டா நேரா அந்த பொண்ணு கிட்ட போய் வாயோட வாய வச்சு ஐ லவ் யூ சொல்ற ஐ லவ் யூ சொல்லிடலாங்கிற சொல்லிடலாம் இல்ல சொல்றேன் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்து காதல் சொல்லுங்க தெனாலி படம் கமல் சார் நல்லா நடிச்சிருப்பார்ல இந்த ஜோக்கு நல்லா இருக்கு ஓச்சடா தேங்க்யூ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மனப்பூர்வமா காதலிக்கிறேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்காக எதை வேணும் சிகரெட் பிடிக்கிறத வேணுமா தண்ணி அடிக்கிறத வேணுமா முக்கியமா அந்த குரங்கு கூட சுத்தது பிடிக்கலன்னு சொல்லுங்க இப்பயே விட்டுறேன் எங்க நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்களே சி போங்க இவ்ளோ லேட்டா சொல்றீங்க நீங்க நேத்தே சொல்வீங்கன்னு நான் நினைச்சேன் நல்லவேளை இப்போ அது சொல்லிட்டீங்க
நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, நான் ஊரே விட்டு ஓடி வரதுக்கு கூட ரெடி. ஓகே. ஆ, நீங்களா? அவங்கடா? அவன் நேரா வீட்டுக்கு போய் எந்த சீரியலை பார்த்துட்டு என்ன ஃபீலிங்ல இருக்கான்னு எவனுக்கு தெரியும்? அது என்ன சொன்னே? லவ்வுக்காக சீரட்ட கட் பண்ணுவ, தண்ணியை கட் பண்ணுவ, ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணுவியா? ஏண்டா, நீங்க லவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. அது ஒர்க் அவுட் ஆனோம்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க. அது வேற ஒன்றும் இல்லடா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணோம்ல, எங்க செருப்பை கழட்டி நாங்களே மாறி மாறி அடிச்சுக்கணும். லவ் பண்றதுன்னா தைரியம் வேணும், தில்லு வேணும். தைரியம் வேணும்னு தெரியுதுடா, ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் படபடபடன்னு ஆடுதே. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. புதுசா ஒரு ஐடியா சொல்லுங்கடா. ஓல்ட் இஸ் கோல்டுடா. இப்படி தான் ஒரு நாள் என் அஞ்ச மாட்டை முத முத என் காதலை பத்தி போச்சுடா. தயக்கமா இருந்துச்சு, மயக்கமா இருந்துச்சு. ஒரே ஒரு லெட்டர் பாஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் என்னமா தங்கச்சி, சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு சனிக்கிழமை ஹாஃப் டே, அதான் வந்துட்டேன். ஆமா, நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சு, வந்துட்டேமா. ஓஹோ, இதான் டீச்சர் வீடா? இன்னைக்கு எப்படி ஆச்சும் பிக்க பண்ணிடா. ஏய் அம்மா, நீ யாரு? நான் யாரா இருந்த உனக்கன? நீ யாரு? எது நான் யாரா? என்ன பார்த்து ஓட்டடா ராஸ்கல். வயசு பிள்ளை இருக்க வீட்டு வாசல் உனக்கு என்ன வேலைங்க? வாசல் உட்காந்துக்கிறது, ஒரு பேப்பர் படிக்கிறது, அந்த பிள்ளை எப்படா வெளியே வரும் பார்த்து சைட் அடிக்கிறது. கொலை பண்ணிட்டு ராஸ்கல் உன்னைய. வேலை வெட்டி இல்லையா உங்களுக்குலாம்? சரி சரி, இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செய். இந்த லெட்டரை கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து மன்மதன் கொடுத்தாருன்னு சொல்லு. போ. யார்? நான் கொடுக்கணுமா? நீ தான் கொடுக்கணும். அப்புறம் ஒப்பனை கொடுப்பா. போ. என்னடா லுக்கு? நாமவா இங்கே உட்காந்துருக்கேன். எவன் தெரியலையே, போனவனை காணாம. என்ன? ஹலோ, உங்களை அவங்க உள்ள வர சொன்னாங்க, போங்க. உள்ள வர சொன்னாளா? ஆஹா, எதிர்பார்த்ததுரா, எதிர்பார்த்தது. ஏன்னா அந்த லெட்டர்ல எழுதியிருக்க எழுத்து அப்படி கொட்டியிருக்க, வரி வரியா வரி வரியா கவிதையா வடிச்சு கட்டியிருக்கண்டா. ஒரே லெட்டர்ல விழுந்துட்டாலாவே. யார் வர்றாங்களா பார்த்து இங்கே இரு, கொஞ்சம் முன்ன புண்ண ஆகும். என்ன? ஹலோ, கதவை சாத்திட்டு வர சொன்னாங்க. கதவை வேற சாத்த சொல்லிட்டாளா? அட பாவி, இது இவ்வளவு லேட்டா சொல்றேடா. சரி போ, நல்லா இருப்படி போ. ஐயோ 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 ஐயோ. அப்பா ராஜா, அந்த பிள்ளைக்கு நீதான் அண்ணன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படாதடா, ஒரு வார்த்தை சொல்லப்படாதா. தங்கச்சியை வளர்க்க சொன்னா தாராசிங்க வளர்த்துருக்கீங்களா? ஒரு லெட்டர் கொடுத்தது குத்தவாடா. ஜம்ப் பண்ணி ஜாக்கி ஜான் மாதிரி மிதிக்கிறாளே. எப்பா உலக்கைய குண்டி நெஞ்சில் அடித்தாலும் பரவாயில்லடா. கு ஐயோ, அதை என் வாயால் சொல்ல முடியல. எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. அது என்னடா, துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா பொம்பளை ஆடாவ. ஐயா, நீ நல்ல அண்ணன்டா. சாதாரண அண்ணன் இல்லை, ஒரு காஞ்சி தலைவன் எம்ஜிஆர் மாதிரி, பாசமலர் சிவாஜி மாதிரி, கிழக்கு சீமை விஜயகுமார் மாதிரி ஒரு அண்ணன் நீ. அப்புறம் முக்கியமான விஷயம், எப்பா இந்த ஜாக்கி ஜான் படத்தை திரும்ப திரும்ப போட்டு காட்டு. உன் தங்கச்சி வாழ்க்கை விளங்கும். ஆ, போடாதே. உன் தங்கச்சி இந்த ஊர்ல எவன் கெட்டாலும் பாக்குறடா. நிர்வாண அடி அடிக்கிறீங்க. டேய், இன்னும் போலியா நீ? அத்தி மறுபடி உலக்கையா? மறுபடியும் வாய துறக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. லெட்டர் தான் ஃபைனல். ஓகே, போடா, எங்களை நம்பு, போய் லெட்டர் கொடுப்போம். லெட்டர் கொடுத்தா ஓகே மேடம். அலிமுனு பாலன் கூப்பிடுவா. அதுக்குள்ள எதை பத்தி பேசுறான் பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்குள்ள இப்ப நீயே வெக்கப்படுற? இதெல்லாம் கொடுத்ததுக்கு முன்னால நடக்கும், இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. போ. அப்படின்ற? போடா, நான் போயிட்டு வரேன் நண்பா. போடா, தெரியுமா? போடா. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்க, ஒரு விவசாயம் இல்லையே. எப்ப வந்த? ஒண்ணும் இல்லடா நண்பா, இந்த லெட்டர் எடுத்துன்னு போய் கொடுத்தா கோச்சுப்பாலோ இல்ல திட்டுவாலோ இல்ல அடிப்பாலோ என்ற டவுட் எல்லாம் எனக்கு வருதுடா. ஓ டேய், இவன் ஒரு மாசமானாலும் லெட்டர் கொடுக்க போறதுல நம்மளே வீட்டுக்கு போக விட மாட்டான்டா. டேய், இப்ப நீ போறியா இல்லையாடா? அது இல்லடா. சட்டையை போட கல்ல நீ. சட்டையை கட்டிட்டேனா? சாரி நண்பா, அது வந்து வேண்டே. எதுக்கு நான் கட்டுறா? டேய், இந்த அவனுக்கு ஐடியா சொன்னா போன வீட்டுக்கு. நல்ல வேளை உள்ள உட்கார்ந்தேன். டேய், போய் லெட்டர் குடுப்பா. போடா, நீ போறதுக்குள்ள போயிர போற. போடா, போறேன்டா, போயிட்டு வரேன்டா. போ. என்னடா டவுசர் சட்டை எல்லாம் கட்டுறா? சட்டி போட்டுருக்கே இல்ல. போடா, நான் அன்னைக்கு இல்ல. ஜூஜு,
கமான் என்ன பொண்ணு பிச்சை எடுத்து விடும் படவா ஏய் குறாவட்ட கடவுளே 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 வெற்றி இங்க என்ன பண்றீங்க மீன் பிடிக்க வந்தேன் மீன் பிடிக்க வந்தீங்களா நான் எதையோ பிடிக்கிறேன் விடுங்களே சரி இந்தாங்க பேப்பர் விட்டுட்டு போறீங்க தேங்க்ஸ்ங்க மச்சான் லெட்டர் கொடுத்துடாடா அவன் ஆமா உங்க கூட இந்த மங்கி பசங்களா இருப்பாங்களே எங்க எந்த குரங்கு எந்த மரத்துக்கு யாருக்குன்னு தெரியும் வரங்க போயிட்டு வரேன் பை பை டேய் டேய் என்ன நடந்துச்சங்க லெட்டர் கொடுக்க போனானா தவறு கீழே வந்துருச்சுடா உடனே அந்த பொண்ணு பதறி போய் லெட்டர் எடுத்து என் கையில கொடுத்தா நல்ல ஹெல்பிங் மைண்ட்ரா தேங்க்ஸ் சொன்னேன் நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஏன்டா கொடுத்த லெட்டர் திருப்பி எடுத்து கையில கொடுத்துருக்க அதை வாங்கிட்டு வந்து அவளை ஹெல்ப் மைண்ட்ங்கறியா நீ வேற என்ன சொன்னா உன் கூட இருக்கிற குரங்கு கூட்டலாம் எங்கன்னு கேட்டா குரங்கா அதுக்கு நீ என்ன சொன்ன அதெல்லாம் விடுடா மறுபடியும் என்ன சத்தம் கேட்ட நீ சத்தியம் கேளுற என்னடா டேய் அவட கூட லெட்டர் கொடுத்து வாடானா அங்க போய் லட்சுமி கடாச்சம் பாத்து வந்திருக்க டேய் அவன சொல்லி என்னடா குத்தம் என்ன மாதிரி காதல அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு பதப்பட்டு தான் அந்த நேக்கு போக்கு தெரியும் இவனுக்கு தான் ஒரு கன்றாவே தெரிய மாட்டேங்குதே டேய் வெற்றி நீ தான்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னடாச்சு என் லவ் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு போச்சுடா சந்தோஷம் தானே மேட்டர் வொர்க் அவுட் ஆச்சு கல்யாண நாள் பார்க்க வேண்டியது தானே அந்த ஆளுக்கு இந்த லவ்லாம் பிடிக்கலடா மாப்பிள்ள பார்க்க போயிட்டு இருக்கான் டேய் அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல மச்சான் உயிரோடய இருக்க மாட்டேன்டா அப்பாடா ஒருத்தன் ஒளிஞ்சான்டா சங்குதுங்கடா சி பொம்பளை மாதிரி பேசிட்டு எங்கடா அப்பா மாப்பிள்ள பார்க்க பஸ்ல போயிட்டு இருக்கான்டா டேய் நான் வந்தா கோவத்துல குண்டக்க முண்டக்க ஆயிரம் நீங்களே பேசிடுவாங்க நான் இங்கே வரதை நான் பாத்து ஸ்டாப் போடு டேய் பண்ணடா நீ யாரா இதுல அது அந்த சிவப்பு துண்டு போட்டுருக்காரே அவர்தான் சாரடா அறிவு கட்டவனே இவர் கையில போய் சண்டை போட்டுட்டு எவ்வளவு அமைதியா இருக்காரு பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறாரு சார் உங்க பொண்ணும் என்னுடைய ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க அவளை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் அத சொல்றதுக்கு நீ யாரா டா ஆமாடா ஓ நீங்க எத்தனை டா போட்டாலும் பரவாயில்ல ஆனா அந்த பசங்களை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் டேய் கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா டேய் நீயா பஸ் விட்டு இறங்குறியா இல்ல நான் இறங்க வைக்கட்டுமா கால்ல விழுந்து கேட்டா ஒத்துக்க மாட்டற படிக்க வச்சியா அதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு காதல் கல்யாணம் நாங்க பாத்துப்போம் சும்மா வாய முடின்னு இருக்கணும் இல்லனா மவன வாய மூடுறா டேய் சும்மா இருடா வாடா போடானு பேசுறான் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் மெட்ராஸுக்கு மாப்பிள்ள பாக்க போறிய டாட்டா பிர்லா பாத்து வைக்க போற ஒரு முடிச்சறுக்கி முள்ள மாதிரி பொறுக்கி அதுல இவன் எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் தெரியாம தான் கேக்குறேன் டேய் வேணாண்டா டேய் சும்மாறா எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் சொல்லு இவனை எனக்கு பிடிக்கலடா உனக்கு பிடிக்கலன்றது முக்கியமா உன் பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கடா சேர்த்து வை புரியுதா அனையமா உன் ஆளுக்கு உன்னை பிடிக்காம போ கம்மனரு மவன டென்ஷன்ல இருக்கல அவன் முதல்ல யார பார்த்து பேசுறான்னு கேளுங்கடா ஏய் இன்னொரு தடவை மாப்பிள்ள பார்க்க போறேன்னு இந்த பக்கம் பஸ்ல பார்த்த உன்னை கோ ஆமா நீ ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பியாம சரி முடியாதடா ஹாய் ஏத்து 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 நல்லா ஏத்து இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்ல அப்பயே உணர்ச்சி வசப்பட்டிருக்கணும் இந்த பெல் கெல் பண்ண போன இப்ப உன் காதல் முடிஞ்சு போச்சா இனிமே அவ உனக்கு கிடைக்க மாட்டா இன்னும் ரெண்டு புல்ல வாங்கி நல்லா ஏத்திட்டு இங்க படுத்து வாந்தி உத வாங்குவேன் நான் என்னடா தப்பு பண்ண மறக்கிறதுக்கு ஊர் குழந்தை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவன் காதலை வளர்த்தா என் காதல் வளரும்னு நினைச்சேன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் காதல் போயிடுச்சாடா ஐயய்யா இளவிடு மாதிரி ஆகி போச்சுடா இப்ப அவன் என்ன கேட்டுட்டு பூரா பண்ணி சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறேன் பிடிக்கலன்னு சொன்னாடா அப்படி சொல்லலாம நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம் புதுசுன்னா என்ன அப்படி கேளு இப்படித்தான் அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான் கோணிச்சாக்கில வச்சு ஒரே அமுக்க அமைக்கி தூக்கிட்டு போயிட்டல்ல காட்டுதடி எனை மாட்டும் வேலையே நடி நீ சொல்வாய் கண்மணி முகம் காட்டு என்ற பௌர்ணமி என் காதல் சத்தம் வரப்படாது கொலை பண்ணிடுவேன் உன்னை
நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் டி. உன்னை பார்த்ததுக்கு பின்னால தான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். நான் கூட நினைப்பேன் இந்த பசங்க எல்லாம் காதலிச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்லையும் விழுந்து சாகுறாங்களேன்னு. இப்பதான் தெரியுது உன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு. அது மட்டும் இல்லடி, அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் தான் அடிப்பேன், ஒரே ஒரு சிகரெட்டு தான் இழுப்பேன். இப்போ உன் பைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவாட்டர் புல்லா மாறிச்சு, ஒரு சிகரெட்டு 18 பாக்கெட்டா மாறிடுச்சு. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன்ல இருந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடிக்கிட்டிருக்கான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? எனக்கு யார தெரியும்? என்னமோ நொன்னே குடிமிக்கார மாப்பிள்ளைய பாத்திருக்கானாம்ல டபார். நேக்கு அவனைத்தான் பிடிக்கும், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்னு அப்படி இப்படின்னு நீ வெளியே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்படி தூக்கி அப்படியே என்ன கொல்ல கூட எனக்கு மனசு வரல. ஏன் தெரியுமா? உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். உன்னை கொன்னா என்ன நானே கொன்ன மாதிரி ஆயிருந்தி. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை உசுரோட வர்றேன். ஏன் அழுகிற? என்ன பிடிச்சிருக்கு அழுகிறியா, என்ன பிடிக்கலன்னு அழுகிறியா? பிடிச்சிருக்கு அழுகுற. இப்ப அழுது என்னடி பிரச்சனை? ஆரம்பத்திலே நீ என் காலில் விழுந்திருந்தா ஏழட்டு பிள்ளை குட்டிய பெற்றுக்கலாம். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சேன், அந்த மாதிரி நீ கடத்து. ஏன் நான் கடத்தி ஏழு ஏன் காலை வர விடுத்துக்கா? மறுபடியும் கரெக்டா சொல்லிட்டா எவன் மூலியமாவோ நம்ம விஷயம் லீக் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த உளவாளி? டேய் அத உற, நான் உனக்கு கடைசியா ஒரு ஐடியா தரேன்டா. டேய் உங்க யார் ஐடியாவும் எனக்கு வேணாம், நானா என் வேலைய பாத்துக்கிறேன். இந்த வெற்றி வேலை பயலுக்கு என்ன புத்திக்கிறது கெட்டு போச்சா? ஏன் இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானோ? காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எவன் பண்ணா தானே கல்யாணம் மட்டும் போக வேண்டியதானே? சரி இப்பயாவது நான் சொல்றதை கேளு. என்ன? மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், தயவு செய்து இப்ப கிளம்பு. மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை? எவனோ ஒருத்த ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கான, போய் வேணா சேரவா? இந்த பார், இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா? யாரா கத்துற? யார் கத்துற? உயிருக்கு உயிரா நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா? அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது. நகமும் சதை மாதிரி, சூரியனும் சந்திரனும் மாதிரி, தண்டவாளமும் ரயிலும் மாதிரி. அவன் காதல சேர்த்து வைக்காம அந்த ஊரை விட்டு போக மாட்டப்பா. உன்னால முடிஞ்சு செஞ்சு பாரு. தன்னந்தனியாக போகாதீங்க, உங்கே தல தல உடம்புக்கு ஆகாதுங்க. பாட்டுக்கு தோதா நடந்துகிட்டு இருக்கு, தனியா போக கூடாதோ? பின்ன பின்ன பின்றாங்க. ஒண்ணுமே தெரியாது. மஞ்சமா ஆரமான உங்க பையனுக்கு காதலை தூண்டி விட்டது அந்த கருப்பா நெடுநெடு வளர்ந்திருப்பான. என்ன வெத்தல காம்ப கிள்ற மாதிரி சொல்றாங்க? இதுக்கெல்லாம் இந்த மன்மதே நட்பு முக்கியம் தான், ஆனா அதை விட உசுறு முக்கியமாச்சே. ஐயா கையில சிக்கனா தானடா நாங்கெல்லாம் பறந்துற பாட்டோ. வாங்க வந்து ஏறுங்க ஏறுங்க. என்னடா மெட்ராஸ்ல வந்து ஏதோ பெரிய வேலை பாக்குறேன்னு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க? ஓ அதை சொல்றியா? உங்க அப்பனுக்கு பயந்தான் ஊரை விட்டு ஓடியாந்தேன். வர்றதுக்கு முன்னால எங்க அப்பன் இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல உனக்கு வேலை இருக்குன்னாரு. வந்து பார்த்தா தான் தெரியுது எங்க அப்பன் எவ்வளவு பெரிய டாவுன்னு. இது பாரு, பிளைட்டை ஓட்டணும் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இங்க வந்தவன ஆட்டோ கையில கொடுத்தாங்க. ஆட்டோனா என்ன கேவலமா? ஆட்டோ வச்சு இந்த ஊர்ல லட்சக்கணக்கான குடும்பம் புழைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பையனை வேற தேடணுமே. சரி அதுக்கு துட்டி யாரு தர்றது? புரியுது இல்ல? இதுக்குதான் இடக்கு மடக்கா கேள்வி கேட்காருங்கிறது. ஏறி உக்காரு, இறங்கப்பா. இதான் நம்ம அரமனை. அண்ணே வாங்கண்ண. என்னப்பா? நான் சொன்னேன்ல இவன் என் ஃப்ரெண்டு, இது அந்த பொண்ணு விஜி. டேய் ஹவுஸ் ஓனர்ரா. வாங்க தம்பி, நடந்த விஷயத்தை பூரா தம்பி தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க தாராளமா தங்கலாம், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். என்னப்பா பாத்து நிக்கிற? உள்ள கூட்டு போப்பா.
வாங்கமா போங்க உள்ள போங்க சார் ரொம்ப நன்றி சார் என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்குவார் நீங்க உள்ள போங்க போங்க உங்களை பத்தி எல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னாரு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நான் ரெடி நீங்க ரெடியா ஏய் வெற்றி இதான் ஹவுஸ் ஓனர் பொண்ணு பாத்து பக்கமா நடந்துக்க வணக்கம் நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே அண்ணன் சொல்வாரு சொல்றா அம்மா இப்போதான் தம்பி வந்திருக்காரு இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு பதில் சொல்லிடுவார் அண்ணா போடா போய் வேலைய பார் ஆத்தடி சாமியே நீங்க சொன்னடா வந்துருச்சு இறங்க மிக்க நன்றி மகனே யோ 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 என்ன பன்றி நன்றின்னு கிளம்பிட்ட வாடைய குடியா என்னிடம் பணம் இல்லை நான் முற்றும் துறந்தவன் எங்க தரந்திருக்கு எல்லாம் மூடி தான இருக்கு வாடைய குடியானா என்னன்னு பசிக்கிட்ட பசிக்கிறியா காசு குடியா உனக்கு பசி தானே கொஞ்சம் பொறு அப்பனே இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள் யோ என்ன நக்கனா இதுக்கு பதிலா காசு வரவையா முதல்ல எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் ஆஹா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல துபாக்கூரா நான் ஒரிஜினலா இல்லை துபாக்கூரா என்று தானே யோசிக்கிறாய் சாமி நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு அப்ப இத குடுங்க வைத்துக்கொள் இது இல்லையா நீ யார் எதை நினைச்சாலும் சொல்லிரும் சொன்னில அந்த வரத்தை குடு ஐயோ அதனால உனக்கு பல சிக்கல்கள் வருமே அப்ப ஒய்யால வாடைய குடு சிக்கல் வேணா வெக்கல் வேணா யாயா இல்லை இல்லை சாதாரண சிக்கல்கள் தான் வரும் அதுவும் தீர்ந்து விடும் அந்த வரத்தையும் தந்தோம் இந்த பிஸ்கட்டையும் தந்தோம் என்ன தோம் தோம் கிளம்பிட்டா யோ யோ நில்லியா யோ போயிட்டானே சரி இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி செக் பண்றது இந்த நாயும் ஒரு உசுறு தானே இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா டேய் நாயே நீ நாசமா போ பிஸ்கட் எல்லாம் நாங்க சாப்பிடுறதுடா நீங்க தான் சோர் சாப்பிடுறீங்கல்ல ரெண்டு பிஸ்கட் போறானா பார் இவனே தின்றான் பாரதேசி நாயே இவெல்லாம் ஒரு மனுஷன் சே நாய் நம்மள ரொம்ப கேவலமான நினைக்குது சச்சச்சே சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ இருந்தாலும் இந்த மேட்டர் படப்படாது இந்தா இந்த பிஸ்கட்டை நீயே சாப்பிடு காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவா இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க மேலகளை விழுந்து சாக போற இந்த விட பெரிய வண்டி எல்லாம் ஓட்டிருக்கேன் ஆமா இந்த பக்கம் என்ன இந்த பக்கமா அரஞ்ச பல்லு எல்லாம் சதறி போவோம் என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன் ஐயோ மறந்தே போயிட்டேனே மறந்துட்டியா அஞ்சம்மா உன்னை பார்த்து எவ்வளவு நாளா அதுடி எப்படிமா இருக்க கையடியா ஏதோ காலைல வந்து லவ் பண்ணியேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா என்னையா இது கோச்சுக்கலாமா சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன் வெற்றி வேலுக்கு அப்புறம் இவன் தான் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு இந்த பாரு இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு ஆள் வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன்ன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறண்டி அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா ஆமா வந்ததுலேருந்து வளவலாம் பேசிக்கிட்டு இருக்கே உன் புருஷன் ஒரு வார்த்தை காப்பி சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்றீங்களான்னு கேட்கிறாடி நீ கேட்கிற கேட்கே அது ஒன்று தான் குறைச்சல் அது சின்ன பிள்ளை அப்படிதான் பேசும் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் ஆஹா இவன் தான் ஏன் உண்மையான நண்பன் ஆமா இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்பமா கடவுளே அவளை உன் கூட்டிட்டு போகக்கூடாது இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதா அட பாவி உன்னை நண்பேன்னு சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்பில் அடிக்கணும்டா ஒரு மீட்டு தோடு ரெண்டு மணி ரத்தம் ரெண்டு சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேட்குது உன்னை வேலையை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கண்டா துரோகி கொஞ்சம் தள்ளி ஐயோ அம்மா இந்தாங்க அம்மா நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா போய் போய் இந்தால போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன் பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது எல்லாம் என் தலையெழுத்து அடி பாவி இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி விட்டா பத்து வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான் இவளை சீக்கிரம் கூட்டி போய் நாலஞ்சு பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான் என்னங்க இது கீழே போட்டீங்க சிலிப்பாயிருச்சு நான் வர்றேன்
என்னங்க சீக்கிரமா வந்துடுங்க, நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன். உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியும் யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்து ஒரு யார்கிட்ட ஒரு கூட கேட்ட யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன், இண்டல் எழுதுவேன், கிழிச்சிரும் நாட்டுல. அவன் 1000 கோடி 2000 கோடி 50000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னான்னு கேட்க நாதி இல்ல. ஒரு பயலுக்கும் ஒரு ஆட்டோக்கார 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? அவனை நீ நாச்சுடா இர நீ டேய் போடாங்க இல்ல உரம்பு. அப்ப இங்க தியேட்டர்ல அங்கதான் கூட்டமே இல்லையப்பா. படம் நல்லா போகணும் எதிர பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. என்ன அங்கிட்டு கிட்டு நடந்துகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பையா, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறான். அவன் குறைஞ்சது 2000 பேராச்சும் சாகணுமே, எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க. அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கு. எங்க வச்சா சாவானுங்க? ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? யாரியா பாம்பு வைக்கிற? டேய் இப்ப பாம்பு எங்க வைக்கலாம்னு நினைச்சிருந்த உண்மையை சொல்றா? சும்மா நினைச்சு பாத்தியா? நானே நினைச்சு நினைச்சு இல்ல இல்லையா கையை ஒடிச்சா கஷ்டப்படுறானு சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்னையா சொன்ன? நான் ஒண்ணும் புதுசா சொல்ல சார், அவர் சொன்னதான் சொன்னேன். என்னையா சொன்ன? கதம் கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதான் கைய உடச்சிட்டேன். நான் இன்னும் தொப்பிய போடல, போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள போங்கடா. சொல்லியா சொன்னா கேளுங்க சார், அடம்பிடிக்காங்க சார். சொல்லல வாயில குச்சி விட்டு அடிப்பிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன். ஆமா சார், யாராவது நினைக்கிறது சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன், சொல்லு பாக்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல, உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா, நான் நினைக்கிறேன். நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன், ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே, எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார், இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டியில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சிங்க, அது இப்போ உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா இதுக்குதான் டெய்லி பாத்தீங்களா சார், சேசன்ல பிரச்சனை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுங்களை வெளியில விடாங்க சார். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கு, தூக்கி உள்ள போடுங்க சார். ஏண்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணியா? கான்ஸ்டபிள் யோ சாமியார, ஒரு 20 காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டேயா, இது உனக்கு நியாயமா? இப்பதான் தெரியுது கடவுள் ஏன் மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு. கொடுத்தா நாட்டுல ஒருவே வாழ முடியாதியா? யோ சாமியார, யோ சாமியே, யோ நீ எப்படி உள்ள வந்த? நான் எங்கும் வருவேன், எப்படியும் வருவேன். ஐயா உன்னை கையெடுத்து கும்பிடுறியா? எனக்கு வரமும் வேணாம் ஒன்னும் வேணாம், என்னை காப்பாத்து. வரத்தை பூரா நீயே எடுத்துக்க. சரி காப்பாற்றினோம்.